ஸ்ரீரங்கத்தில் திருமங்கை மன்னன் வேடுபறி உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அனைவராலும் போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த மாதம் 22ஆம் தேதி திருநெடுந்தாண்டவத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த மாதம் 2ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 40 நாட்களில் நம்பெருமாள் கோவிலின் 5ஆம் பிரகாரத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தின் திருமாமணி ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி அரையர்கள் இசைக்கும் திருவாய்மொழி பாசுரங்களை கேட்டபடி பக்தர்களுக்கு சேவை சாதித்து வந்தார். ராபத்து உற்சவத்தின் 8ஆம் நாளான இன்று திருமங்கை மன்னன் வேடுபறி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியையொட்டி மாலை 5 மணிக்கு சந்தன மண்டபத்தில் இருந்து நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு மாலை 5 மணி முதல் 6 மணி வரை வையாளி வகையரா கண்டருளினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் 7:30 திருமாமணி மண்டபம் சென்றடைந்தார். அங்கு 8:15 முதல் 9:30 வரை அரையர் சேவையுடன் பொதுஜன சேவை நடைபெற்றது. 11ஆம் தேதி தீர்த்தவாரியும் 12ஆம் தேதி நம்மாழ்வார் மோட்சமும் நடைபெறவுள்ளது.